ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த பதிவில் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்டர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு வீடியோ பதிவு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். என்ன நீங்கள் செய்யணும், எந்த செக்டார்ஸ் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னாடியே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்க பிளேலிஸ்ட் இருக்கும், பாருங்கள். செக்டார்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி, ஏன் 2 இயர்ஸ் முன்னாடி கூட என்ன அடி திரும்ப நம்ம புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் என்ன சொல்லிட்டு வந்திருப்பேன், எழுதிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஐடி ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஐடி ஸ்டாக்லேருந்து வெளியே வரக்கூடிய நேரம் அப்படின்னு எப்போ நான் சொல்லியிருந்தேன்னா, அந்த இன்ஃபோசிஸ் பங்கில் வந்து அதிக அளவிலான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நிறுவனத்தில் அதிக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த இன்ஃபோசிஸ் பங்குகள் தாறுமாறாக போயிட்டு இருந்தது. ஒரு 780 அந்த ரேஞ்சில் வந்து அது அப்படியே ஜோல்ட்டாகிட்டே இருந்தது, அப்படி கீழே வந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் வந்து எல்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஐடி ஸ்டாக் வந்து எல்லாமே அது வந்து ஏற்கனவே முட்டை போட்டு ஓஞ்ச கோழிங்கிற மாதிரி ஒரு முத்தின கோழி, அதை வந்து நீங்கள் திரும்ப பயன்படுத்தாதீங்க. ஒரு ட்ரேடிங்கில், இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் ஐடி ஸ்டாக் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் ஐடி ஸ்டாக் பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் போகும்போது ஐடி ஸ்டாக் வேண்டாம். ஐடி ஸ்டாக்கை விட வேறு பெட்டரான செக்டருக்கு நீங்கள் போகும் அப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி என்ன வேறு என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தோம்னா, ஆட்டோமொபைல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஓவர் சேச்சுரேட்டான மாதிரி தான் இருந்தது. எல்லாமே கார்களில் வந்து விற்று தள்ளிட்டாங்க, அண்ட் மற்ற சரக்கு வாங்கணும் தள்ளிட்டாங்க. இனிமேல் ரோட்டில் இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வாங்குவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது பெரிய அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திடீர்னு இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் வந்து அந்த லக்ஸரி கார்ஸுங்கிற கான்செப்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது. எப்போ இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன காம்பேக்ட் ஹேட்ச்பேக் கார் நிறைய போயிட்டு இருந்தது. மாருதி 800, ஆல்டோ அந்த செக்மெண்ட் போயிட்டு இருந்தது. அப்புறம் சாண்ட்ரோ அப்படி போயிட்டு இருந்தது, இயான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த செடான் கான்செப்ட் வந்து சுமோ அந்த மாதிரியான ஜீப்பு வேன் அந்த மாதிரி எம்யூவி கார் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கிராஸ் ஓவர் வந்து இனோவான் உள்ளே வந்தது. அந்த இனோவாங்கிற கிராஸ் ஓவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் லக்ஸரி கான்செப்ட் வந்து இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து லக்ஸரி கார்ஸ் நான் சொல்கிறது வந்து இந்தியன் லக்ஸரி கார். அந்த லக்ஸரி காரில் இந்தியன் லக்ஸரி காருங்கிறது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட விலையில் கிடைக்கக்கூடிய கார். அதை நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. அதில் போகும்போது பார்த்து எல்லாமே வந்து த்ரூ ஃபினான்ஸ் வழியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த இதுலேயும் ஒரு சேச்சுரேஷன் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த BS4 BS6 நாம்ஸ் வந்தது. அது எல்லாருமே BS4லேருந்து BS6க்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது அவங்களால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாக போயிடுச்சு, கார்கள் விற்க முடியாமல் போச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆட்டோமொபைல் ஸ்டாக் இனி வேண்டாம், அது யாரும் வச்சுருந்தீங்கன்னா வேறு செக்டர் நீங்கள் போகணும் அப்படின்னு. என்ன செக்டர் போகலாங்க, அப்போயே நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது பெருமைக்காக சொல்லலை. அப்போ என்ன கண்டுபிடிச்சி சொன்னோ அது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் சொன்ன வார்த்தை நீங்கள் அந்த புல்ஸ்டிக் இணையதளத்தில் பழைய போஸ்ட் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள், நான் சொன்னது உண்மைன்னு புரியும். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இனிமேல் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு செக்டர் தான் வந்து டாப்பில் போகும். ஒன்று வந்து ஃபார்மா செக்டர், மருந்து பொருட்கள், அதை சார்ந்த நிறுவனங்கள், அப்புறம் மருத்துவமனைகள், அந்த மாதிரி பங்குகள் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியும் வந்து இனிமேல் அதிக அளவில் தேவைப்பாடுக்கக்கூடிய இதாக போகும். அதாவது FMCGயை விட ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா போகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை தான் திரும்ப ரீஇட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஐடி ஸ்டாக் இருந்ததுன்னா அங்கேருந்து எக்ஸிட் பண்ணி வந்துடுங்க. ஏன் ஐடி ஸ்டாக் எக்ஸிட் பண்ணி வரணும்னு பார்த்தோம்னா, ஐடி ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸே எப்படின்னா, இந்த US மார்க்கெட்டை, US கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்குது. அவங்க உள்ள கம்பெனிஸ் என்ன ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அதை நம்பி இருக்குது. இப்போ அந்த த்ரோட் தி வேர்ல்டு வந்து இந்த கரோனா வைரஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதோடைய ஆக்கிரமிப்பை பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து பெரிய செட்பேக்கு. அமெரிக்கா ஆட்டம் கண்டுட்டுருக்கு, யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்தந்த நாடுகளில் பிரச்சனைகள் அதிகமாகும்போது அவங்க பிரச்சனையை தான் கவனிப்பாங்களே தவிர ஸ்பெண்டிங்கை வந்து குறைக்க பார்ப்பாங்க. இனிமேல் வந்து ரொம்ப லாபிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஐடி சாஃப்ட்வேரில் இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் யாருமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகும், அண்ட் மோரோவர் புது கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் கிடைக்காமல் போகும். நிறைய பேருக்கு வந்து லே ஆஃப் வரும், ஜாப் கட் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னாகுன்னு பார்த்தோம்னா, ஐடி ஸ்டாக்கோட செட்பேக் பெரிய அளவில் இருக்கும். ஐடி ஸ்டாக் இனிமேல் திரைவாய் வரும் அப்படிங்கிறது வந்து இன்னும் 3-5 இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கில் நீங்கள்
இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஐடி ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். அடிக்கடி இந்த அமிதாப் பச்சன் வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்கிற மாதிரி அடிக்கடி இந்த கோட் பண்ணுற வார்த்தை, நான் என்ன சொல்லுவேன், ஆப்ஷனில் புட் எடுத்து கொண்டாடும்பேன், கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் என்றைக்குமே காசு கொடுக்குன்னு சொல்லுவேன். அப்போ ஐடி ஸ்டாக்கை வச்சு ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புட் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு மட்டும்தான் ஐடி ஸ்டாக் பயன்படும், மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடி ஸ்டாக் பயன்படாது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்டாக்கும் அப்படி தான். ஆட்டோமொபைல் ஸ்டாக் வந்து இனிமேல் ஆட்டோலாம் வந்து ஈவன் டூ வீலரே வந்து விற்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், எல்லா யார்ட்டையும் பணம் எல்லாம் போகும். என்பிஎஃப்சி எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் மாட்டோம். இப்போவே வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட லாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது ஆட்டோமொபைல் ஸ்டாக் வந்து வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இதே தான், அதே மாதிரி இந்த இன்ட்ராடே பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஸ்பெகுலேட்டிவாக அடிச்சு விட்றது, ஆப்ரேட் பண்ணாங்கன்னு அப்போ போய் நம்ம பெனட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக் எடுத்துக்க வேண்டாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும், உங்கள் பணத்தை எங்கேயாச்சும் பார்க் பண்ணி வைக்கணும். ஏன் பணத்தை பார்க் பண்ணி வைக்கணும்னு கேட்டால், நான் ரெண்டு இது சொன்னேன். பேங்க்கை பொறுத்தவரை பேங்க் ஒரு பதவியில் வந்து பேங்க் டெபாசிட்டுக்கு பதிலாக பேங்க் பாண்டு வாங்கி வைக்கலான்ற மாதிரி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா லேண்டில் போட்டோம்னா ரியல் எஸ்டேட் வந்து சிக்கலாக இருக்குது, அதை எக்ஸிட் பண்ணி வெளியே லிக்விடேட் பண்ண முடியாது, அது வேண்டாம். அப்போ வந்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் வேண்டவே வேண்டாம், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் நாட்டின் நன்மைக்காக பணத்தை கொடுங்கன்னு கேட்டாலும் நம்ம கொடுத்து ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. வட்டி விகிதம் ரொம்ப குறைஞ்சிட்டே போகும், இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ வந்து 5%ங்கிறது வந்து 5.5% ஆவரேஜ் நான் சொல்கிறேன், 5.5% அப்படிங்கிறது வந்து அதில் டிடிஎஸ்லாம் பிடிச்சதெல்லாம் போக ஒரு 4.5% தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப மீகரான அமௌண்ட்டு, இன்ஃப்ளேஷனில் அடிபட்டு போயிடும். இன்னும் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பேங்க் டெபாசிட்டில் வந்து வரக்கூடிய வட்டியை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய செக்டர் வந்து ஒன்று ஃபார்மா, இன்னொன்று ஃபுட்டு. இது ரெண்டில் தான் நீங்கள் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள கண்டிஷனில் இப்போ உள்ள அந்த ஜியோ பொலிட்டிக்கல் மெடிக்கல் சினாரியை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு செக்டர், ஒன்று ஃபார்மா, இன்னும் ஃபுட் செக்டர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே வரேன். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் அப்டேட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் எழுதி விடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமா இருக்கலாமே.